புல் ஃபர்னிஷ்டு வீட்டை பார்த்திருப்பீர்கள். ஒரு கிளையை கூட வெட்டாமல் மரத்தின் மீதே கட்டப்பட்டுள்ள ஆச்சரியமான நான்கு மாடி வீட்டை பார்க்க உதய்பூர் நகருக்கு செல்ல வேண்டும். 80 ஆண்டு பழமையான அந்த மாமரத்தின் மேல்தான் இந்த வீடு கட்டப்பட்டுள்ளது. தனது கனவு வீட்டுக்கு ட்ரீ ஹவுஸ் என பெயரிட்டுள்ளார். 2000 ஆண்டில் இந்த வீட்டை கட்டியவரும் வீட்டின் உரிமையாளருமான சிவில் என்ஜினியருமான குல்பிரதீப் சிங். அந்த சமயத்தில் 40 ஹெக்டேர் நிலப்பரப்பில் உள்ள ஒரு மாந்தோப்பை அதன் உரிமையாளர் வெட்டி வீட்டு மனைகளாக்க திட்டமிட்டுக் கொண்டிருந்தார். அப்போது இதனை கவனித்த சுற்றுச்சூழல் ஆர்வலரான குல்பிரதீப் சிங் நிலத்தின் உரிமையாளரிடம் பேசி அந்த நிலத்தை வாங்கி இந்த புதுமையை செய்துள்ளார். மரக்கிளைகள் எப்படியெல்லாம் படர்ந்துள்ளதோ அதன் போக்கிலேயே கிளைகளை வெட்டாமல் வீட்டின் சுவர்களை அமைத்துள்ளார் இந்த பொறியாளர். இதனால் மீதமுள்ள மாமரங்கள் காப்பாற்றப்பட்டுள்ளதுடன் சுற்றுச்சூழல் ஆர்வம் அதிகரித்து இந்த நிலப்பகுதியின் விலை மதிப்பும் உயர்ந்துள்ளது. ஏரிகளின் நகரம் என அழைக்கப்படும் உதய்பூரில் அரண்மனைகள், தோட்டங்கள் போன்றவை நிறைந்திருப்பதால் சிறந்த சுற்றுலா தலமாக விளங்குகிறது. தற்போது இந்த மாமர வீடும் சுற்றுலாவாசிகளின் விசிட்டிங் ஸ்பாட்டாகவும் இருந்துள்ளது. பொதுவாக வீடு கட்டுவதற்கு இடையூறாக இருப்பதாக கருதியும் கட்டுமான தேவைக்காகவும் மரங்களை பலர் வெட்டி வருகிறார்கள். அண்மையில் கூட ஒரு கான்கிரீட் சாலை அமைப்பதற்காக டெல்லியில் 14031 மரங்கள் வெட்டப்பட உள்ளதாக வெளியான செய்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சூழ்நிலையில் மாமரத்தின் மீது கட்டப்பட்டுள்ள வீடு தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது.